இல்லைங்க பெரிய ஐயா சொன்னால இந்த வாட்டி சும்மா ஒரு அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் இருபத்தாறு இலக்கா இருபத்தாறு தான் இலக்கு இன்னொன்று அண்ணன் சும்மா இல்லாமல் நான் ஜெயிக்கிறக்காக போய் இந்த மாதிரி கோணியம்மன் கோயில் நினைக்கிறேன் அந்த அந்த அம்மன் கிட்ட வேண்டல அப்படின்னா வாணிஜக்கா என்ன ஏப்பா வெயில்ல காக காகமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நானு இன்னும் ஜெயிக்கிறதுக்கு இல்லைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது கூடவே இருக்காங்க அவங்களுக்கு தெ தெரிஞ்சிருக்கும்ல இன்னொன்னு நேத்து வேற சிங்க ராமச்சந்திரன் கூட ஒரு ஸ்பேரிங் விட்டு அந்த பையன் இங்க நான் பத்து வயசா இருக்கப்ப எங்க அப்பா இறந்துட்டாருங்க நான் அவுட் சைனிங் ஸ்டூடண்ட்டா டிப்ளமோல முடிச்சு அதுக்கப்புறம் லேட்டர் லென்ட்ரில தாங்க நான் போய் சேர்றேன் பிஎஸ்ஜியில என்ன இப்படிங்க இப்படி போய் எம்எல்ஏ கோட்டால சேர்ந்தேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வகைக மன்னிப்பு கேட்க முடியாது சரிங்க ஒரு மெசேஜ்லயாவது மன்னிப்பு கேட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம் சிங்க ராமச்சந்திரனே சமாளிக்க முடியலையா அவரால ஏன் வேற ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்ல இல்ல

என்னன்னா நமக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு அவங்களுக்கு மைக் சின்னம் ஆமா ஆனா வந்து என்னன்னா அஜித் ஒரு படத்துல சொல்லுவார்ல தோத்துட்டேன் அப்படின்றத வந்து நானா எப்போ வந்து நான் தோத்துட்டேன் நினைக்கிறேனா அப்பதான்ற மாதிரி அவங்க வந்து அந்த சின்னத்தை ப்ரமோட் பண்ணவே இல்ல வேட்பாளர் அறிவிப்பு எல்லாம் நடந்தது இல்ல சென்னையில அப்ப கூட ஒளி வாங்கி இல்ல இல்ல அததான் அப்பயும் அதுக்கு முன்னாடியே ஒளி வாங்கி ஒதுக்கிட்டாங்க ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஆனா வாங்கல ஆமா அவர் வாங்கிக்கல அப்படி இருக்கும்போது சைக்கிள் அதெல்லாம் ஒன்றா தான் அதை பெருசா கண்டுக்கல அப்புறம் ஒரு கட்டத்துல தேர்தல் என்ன எனக்கு சின்னம் நான் சொல்கிறேன் பாரு வாங்கி தான் ஒளிவாங்க சரி அண்ணன் வாங்கி சின்னத்தை வாங்கி ப்ரொமோட் பண்றதுக்கும் இருந்து ஒருத்தர் ரத்த கொதிப்பு பாட்டு போட்டதுக்கும் ஏதாவது சிங்க் இருக்கா எங்களை உற்று கவனியங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள்

ஒருவேளை இந்த ஒரு வாரமாகவே இந்த ரத்த குதிப்பா தான் இருந்துச்சுங்கிறனால அதை சொல்லும் விதமா ஒரு குறியீடா அந்த பாடல் ஒழித்ததா இருந்திருக்கும் இன்னொன்னுன்னா அவர் ஒரு கூடுதலா ஒரே ஒரு விஷயம் சொல்லிருக்காரு அது கொஞ்சம் வேலிட் பாயிண்ட் என்னன்னா கூட்டணியில இருந்திருந்தா நேரம் சைக்கிள் குக்கர்னு வேகமா கிடைச்சிருக்கும் அதாவது பாஜக கூட்டணி ஆமா கூட்டணில இருந்து இருந்தா கிடைச்சிருக்கும் சைக்கிள் குக்கர்னு கூட்டணில இல்லாத கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அண்ணன்களையுமே ரெண்டு பேரும் குறிப்பிட்டிருந்தா நினைக்கிறேன் வைகோ திரும்ப நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஆக இந்த வாட்டி வந்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி அவங்க வந்து யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல அவங்க எல்லாத்துக்குமே வந்து உறுதாய் பிள்ளையா நியாயமா தான் நடந்துக்குவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அடுத்து நம்ம சொல்ல போறோம் யாருக்கெல்லாம் சின்னம் கிடைக்கல பம்பரம் கிடைக்கல ஆமா பம்பரம் வந்து ஒரு தொகுதியில மதிமுக கிடைக்கல ஒரு தொகுதியில தான் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பம்பரம் வந்து கொடுக்கல விசிகா அவங்க எத்தனை ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் இந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியா அந்த கட்சில இப்பதான் எத்தனை தொகுதில போட்டிட போறோம்னு அறிவிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கரும்பு சைடு சின்ன கடைத்துடுச்சு ஆனா மதிமுகன்னு நீங்க ஒரு தொகுதில தான் போட்டியிடறீங்க உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க எனக்கு புரியல சரி விசிகா எத்தனை தொகுதியில போட்டிருக்கேன் விசிகா வந்து ரெண்டு தொகுதியில போட்டி அவங்க என்ன சின்ன கேட்டாங்க பானை அவங்களும் குடுத்துல சோ இவங்க ரெண்டு பேர் எந்த கூட்டணியில இருக்காங்க இவங்க வந்து இந்தியா கூட்டணியில இந்தியா கூட்டணின்னு இருக்காங்க ஆமா ஆஹ் எத்தனை தொகுதில போட்டிடுறாங்க தாமாக்கா வந்து அவங்களும் ரெண்டுல தான் ரெண்டு மூணுல போட்டிடுறாங்க அவங்க என்ன சின்ன கேட்டாங்க சைக்கிள் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க குக்கர் அண்ணே

உனக்கு உனக்கு இல்லாமையா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கிட்ட வந்து பார்த்து செலவு பண்ணுப்பா அப்படின்னு ஒத்த பத்திரம் நோட்டு கொடுப்பாரு ஆசிஸ் வித்யார்த்தி அந்த மாதிரி கூட கொடுக்காம படனை தட்டி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஸ்டில் தேர்தல் ஆணையம் நியாயமான ஒரு தேர்தல் ஆமா இன்னொன்று என்னன்னா ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சி அவங்களோட ஐடியாலஜியில் அவர் பேசுகிற விஷயங்களில் விமர்சனங்கள் மாற்று கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் ஒரு கட்சி திடீர்னு உதயமாகுது அவங்க வந்து போட்டிக்கிட்டுறாங்க ஃபஸ்ட் நாற்பது தொகுதியிலையும் போட்டிட்டு போகிறேன்றாங்க இப்போ பதினேழுல தான் போட்டிக்கிட்டுறாங்க ஆமாம் ஆனால் வந்து சின்னம் கிடச்சிருது இன்னொன்று இவங்க வேற ஏதோ சின்னம் கேட்குறாங்க ஆனால் உங்களுக்கு மைக்கு கிடைக்கிது அப்படின்னு மூணாவது கட்சி நான் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி சம்பவங்கள் நடக்குதா என்னன்னு தெரியல எல்லாவற்றையும் இந்த சமூகம் இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய ஐடியாலஜியில் ஒருத்தர் வந்து மேட்சாரா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை ஆனால் இந்த முறை நாம் தமிழருக்கோ விசிகாவுக்கோ வைகோவுக்கோ நடந்தது அப்படிங்கிறது வந்து வைகோ விசிகாவை விட நாம் தமிழருக்கு வந்து ரொம்ப ஓப்பனாவே ஆமா வித் ஸ்கெட்ச் போட்டு காலி பண்றோம் அப்படிங்கிற டோன்ல தான் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஸ்கெட்ச் போட்டு காலி பண்ணுறது வந்து ஓபிஎஸ் ஆமா எத்தனை ஓபிஎஸ் இப்போ மொத்தமா இப்போ வரைக்கும் மொத்தமா இப்போ வரைக்கும் அஞ்சு ஓபிஎஸ் கடைசியா வந்து ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த ஒரு ஓபிஎஸ் வேற இப்ப களத்துல இருக்காரு அதாவது ஒட்டுமொத்தமா இந்த எல்லோ பேஜஸ் ஒரு புக் இருக்குல்ல சின்ன வயசுல அந்த புக் இருக்குமே யாரு பேர் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் வா எல்லாரும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ராமநாதபுரத்தில் நிக்க போகிற மாதிரி நிக்க வைக்கிறாங்களா இன்னொன்னு சுயேட்சைங்கிறனால ஏழு சுயேட்சையுமே வரிசையா வரும் ஆமா வரிசையா தான் வரும் அப்படின்னும் போது ஒரு கன்ஃபியூசன் ஆஃப் அப்படி கொண்டு வரும் எல்லாருமே உங்க ப்ரொஃபைல் போட்டோல இங்க மட்டும் வெள்ள முடி இருக்கிற மாதிரி இங்க நடுவுல அதெல்லாம் பண்ணி வச்ச மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா நிறைய கன்ஃபியூசன்ஸ் வரும் சரி ஓபிஎஸ் அவர்கள் கிளைம் பண்ணிக்கலாம்ல இந்த ஏழு ஓபிஎஸ்க்கு சேர்ந்த ஓட்டு தாங்க என் ஓட்டு ஆமா அப்படின்னு ஏழு சேர்ந்த கம்மியா வந்துருச்சுன்னா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது ஏழு பேர் இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி ஓட்டு போடலன்னு கூட சொல்லிக்கலாம் திமுக தேர்தல் அறிக்கையில வந்து பெட்ரோல் ஐம்பது ரூபாய் குறைப்போம் டீசல் முப்பது ரூபாய் குறைப்போம் என்னப்பா புசுக்குன்னு இவ்வளவு கம்மியெல்லாம் சொல்றீங்க என்ன எல்லாம் சொல்லுவாங்க ஏங்க இது சென்ட்ரல் எலெக்ஷன் தானே நீங்க எங்க அதெல்லாம் நாங்க இந்தியா கூட்டணியில தானே இருக்காங்க நாங்களாவது சைக்கிள்ல தான் பில் இல்லாம வரோம் பின்னாடி ஒருத்தர் காரே இல்லாம வராருங்கிற மாதிரி பாமக இன்று ஒரு தேர்தல் அறிக்கை ஆமா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே புரியுது இல்ல நிறைய நிறைய அந்த அவங்களுடைய அந்த பேர் என்ன வாக்குறுதிகளா அந்த லிஸ்ட்லாம் பார்த்தா நீட் விளக்க வேண்டும் அதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுமைக்கும் எடுக்க வேண்டும் மூவாயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை இன்னும் நிறைய இந்த மாதிரியான புரட்சி திட்டங்களா இருந்துச்சு வர வழியில ஒரு ஸ்க்ராலர் பார்த்தேன் வயது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பெற்றோர் சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அது வந்து அவங்க தேர்தல் அறிக்கைக்குள்ள வருதா இல்ல போறப்போக்குள்ள பேச்சில் ரிலீஸ் பண்ணாங்களா தெரியல இல்ல அறிக்கையில தான் இருக்கு அந்த உலக நாடுகள் எல்லாம் போட்டிருக்காங்க கூடாது அப்படிங்கிறது அதாவது மேஜரா இருபத்தொன்னு வரைக்கும் ஆகிட்டோம்னா இப்ப ஏற்கனவே பதினெட்டு மை மைனர் பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரெண்டு மூணு அதிகமா இருக்கு அத இன்னும் போல்டாவே இறக்கலான்ட்டு சரி அது ஐயோ அது நம்ம சொல்லக்கூடாது சரி இப்போ சின்ன டவுட் தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பாஜக தான் இந்த பத்து வருஷமா பண்ணலையே இனி இப்படி அடுத்த பாஜக தான் பாஜக கொள்கையுமே அது கிடையாது நீட்டு இது பாஜக கொள்கையே கிடையாது ஜாதி வரி கணக்கெடுப்பு பாஜக கொள்கை கிடையாது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அப்படி கூட்டணியே போனாலும் எங்க கொள்கையோட தான் நாங்க இருப்போம் அப்படின்றாங்க இருந்துக்குங்க ஐ மீன் எப்படி அவங்க கிட்ட ஓகே வாங்குவாங்க அது அவங்க உடன்படிக்கையோட எல்லாம் கூட்டணி வைக்கல அந்த ஃபார்ம்ல ஏதோ இது ஒண்ணு குறையுது அப்படின்னு திருப்பி சொல்லி வாங்கி ராஜ்யசபா சீட்டு அப்படியா மக்களுக்கான ராஜ்யசபா சீட்டு எழுத்துப்பூர்வமா இல்ல அதுல அப்ப அந்த டிஸ்கஷன் தான் போயிருக்கு அப்பதான் வந்து இல்ல எழுத்துப்பூர்வமா கொடுத்தா எல்லாருமே கேட்பாங்க ஆனா உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்காக தான் தனியார் வந்து விவாதம் நடந்ததா செய்திகள் வேலையா ஓ அப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கோ இல்ல எங்களுக்கான உள்ள ஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு பாஜக எப்போதுமே பேசியிருக்காங்க ஜாதி கலவரமே வந்துருன்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலையே சொல்லியிருக்காரு அடுத்து வந்து கண்ணு கட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு பாபு வந்து சொல்லியிருக்காரு கண்ணத்துல ஒரு கொசு உட்கார்ந்து அது கண்ணுல தெரியாதான் இந்த பக்கம் துரை வைகோ கே என் நேரு எல்லாத்தையுமே கூட வச்சுட்டு திமுக செயலர் கூட்டத்திலேயே வந்து எங்க சின்னத்தெல்லாம் தான் நிப்போம் செத்தாலும் எங்க சின்னத்தெல்லாம் நிப்போன்னு கண்ணீர் மல்க கதர்றாப்ல ஏன் அவ்வளவு அப்படினே தெரியல இது வரைக்கும் ஆனதையும் துரை இது வரைக்கும் எமோஷன் ஆனதையும் சேர்த்து வச்சு எடுத்தாலே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கே தண்ணி பாய்ச்சலாங்கிற அளவுக்கு ஓவர் எமோஷன் ஆயிடுறாங்க ஆமா இன்னைக்கு ஒரு தான் பார்த்தேன் நீங்க அந்த சம்பவத்தை மறந்துருங்க அதை பத்திலாம் எதுவுமே பேச வேண்டாம் சம்பவத்தை மறந்துருங்க அதை விட்டுருங்க அப்படின்னா அதை மறந்துருங்க அதை பத்தி பேச எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இங்கிட்டு சசிகாந்த் அவர் வந்து ட்விட்டரில் அவருடைய அக்கௌண்ட்டில் ஜோதிமணி அவர்கள் போட்டு ட்வீட்டையும் சசிகாந்த் ட்வீட்டையும் போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஜோதிமணி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மிக்க நன்றி அப்படிங்கிறத ஒரு ஒரு கமல் அதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சசிகாந்த் அவர்கள் மென்ஷன் பண்ணல உடனே டிஎம்கே டிஎம்கேல நிறைய இணை அணிகள் இருக்கும்ல அவங்கெல்லாம் கோட் பண்ணி எப்படி நீ போட எப்படி நீ போடாமல் இருக்கலாம் அப்படிலாம் சண்டை போடவும் இந்தா போட்டுக்கப்பா உங்களுக்கு என்ன பேரு தானே வேணும் அப்படின்ட்டு ஜஸ்ட் பயங்கரமாக ஒரு ஏழு எட்டு மன்னர் போட்டிருந்தாப்புல இவங்க லைக் இந்த கூட்டணி கட்சிகளாம் சேர்ந்து திமுக தான் உழைக்க போகுது அப்படிங்கிறப்போ கண்ணு கெட்ட வரைக்கும் எதிரிகள் இல்லை ஆனாலும் என்ன செய்வது அப்படிங்கிற தான் இருப்பாங்களா ஆமா அடுத்து வந்து நீங்க காங்கிரஸ் பத்தி சொன்னீங்க நேற்று ரொம்ப நாளா பெண்டிங்லயே இருந்தது மயிலாடுது இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள அப்படி பிரவீன் சக்கரவர்த்தியில் திருநாகரசரே நிற்பாங்காரு அப்படி இப்படி பல்வேறு தகவல் ராகுல் காந்தி ராகுல் காந்தி நடுவில் அப்படி வர ஒரு செய்தி வந்து நம்ம ஒரு செய்தி போட்டோம் இப்படி பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருந்தது மணிசங்கரையரோட பொண்ணு நிற்பாங்க அப்படின்னு ஆனால் வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா சுதா வழக்கறிஞர் சுதா அவங்க வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க அவங்க திருவள்ளூர் இந்த பகுதியை சேர்ந்தவங்க அவங்க ஆர்ணி கூட ட்ரை பண்ணிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு மயிலாடுதுறையில வந்து கிடைத்திருக்கிறது பாமக அங்கே நிற்கிறாங்க சமுதாயத்தை கணக்கில் கொண்டு அவங்க அந்த பக்கம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காதான் அதான் பார்க்க அவங்க பாரதியோட எத்திரை கூட போயிருக்காங்க கட்சியோட மகளிர் அணியில் இருக்காங்க எல்லாமே இருக்கு கூடுதலாக இது போன்ற கணக்குகளும் அதில் வந்து இருந்திருக்கும் போல ஓகே கோயம்புத்தூர் பத்தியே கேட்போம் சிங்கை ராமச்சந்திரன் வர்சஸ் அண்ணாமலை இப்படி தான் அந்த அந்த பர்டிகுலர் தொகுதி இருக்க போதா இல்ல இந்தியா கூட்டணி வேட்பாளரும் டஃப் ஐட் கொடுப்பாங்களா கண்டிப்பா டஃப் ஐட் கொடுப்பாங்க நம்ம அப்படி தாக்குதல் தான் மும்முனை போட்டி தான் கண்டிப்பா இருக்கும் இதுல இதுல என்னன்னா ஒரு விஷயம் இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் விழுகிற வாக்குகள் அப்படின்றது ஏறக்குறைய ஒரே மாதிரியான ஐடியாலஜி அப்படிதான் இருக்கும் இதுல பிரிகிறது அப்படின்னது பாஜகக்கு அதிகமான வாக்குகள் விழுகுதுன்னா அதிமுக மனநிலையில இருக்கிறவங்க நம்ம பாஜகவுக்கு போடுவோம் அப்படின்னு போடுவாங்க இல்ல பிஜேபிக்கு போடுற ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டாம் வேணும்னா வேணா ஒரு வேலுமணி ஆஹ் வேலுமணி இப்ப இது பண்றாரு கேன் ஏதோ ஒரு வகையில் இப்ப கூட பாஜகவோட ஒரு பொறுப்பா முக்கிய ஒரு பொறுப்பாளர் கூட விலகி அதிமுக வேலுமணி முன்னணியில சேர்ந்து இருக்காரு அப்படி ஏதாவது அதுவும் கோயம்புத்தூர் அந்த பொறுப்புல அப்படி என்னன்னா அந்த ஓட்டு இந்த ஓட்டுலதான் பிரியுமே தவிர திமுக திமுக கூட்டணிக்கு விழுகிற வாக்குகள் அப்படின்றது அப்படியே விழுவதற்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு ஓட்டு தான் வந்து அப்படி வந்து பிரியும் சரி அப்ப யாரு தேர்டு வருவா இப்படி கிடுக்கு பிடிக்கல சொல்லுங்க பாப்பா ஒருவேளை பாஜக சேர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து போட்டி கடுமையா இருக்கும் திமுக வந்து பிஜேபி வந்து வெற்றி பெற்றுவாங்க வருவாங்க பிஜேபி தான் அந்த சீட்டை வாங்குவாங்க பிஜேபி வெற்றி வெற்றி பெறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனா வந்து இப்ப உள்ள சூழல்ல தனித்தனியா நிற்கும் போது அதற்கான வாய்ப்பு அப்படின்றதுல இப்ப திமுக வாய்ப்பு இருக்கு திமுக தான் அதிக வாய்ப்பு உங்க வாக்குகளை பிரிக்கிற இல்ல எல்லா இடத்துலயுமே பாஜக அதிமுக செல்வாக்கு இருக்கிற எல்லா இடத்துலயுமே உங்க ரெண்டு பேரும் வாக்குகளை பிரிக்கிறது அப்படின்றது அப்படிதான் போய் வாக்குகள் அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு என்ன ஏன்னா சொல்றேன்னா அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள கோயம்புத்தூர்ல அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தே கடந்த முறை தோக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோக்குறாங்க அப்படின்னும் போது தனித்தனியா நிற்கும் போது அது வாக்குகள் வந்து ரொம்ப ஆகும் நான் தருமபுரிக்குமே அப்படிதான் சொல்றேன் போன முறை பாமக அதிமுக சேர்ந்தே ஐந்து வாக்குகள் அன்புமணி வாங்கினாரு செந்தில் ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் தொண்ணூறாயிரம் ஆகும் இப்போ வந்து பிரிஞ்சு நிற்கிறாங்கன்னும் போது அதுல ஓட்டு கண்டிப்பாக பிரியும் அப்படின்றது தான் பொதுவான கருத்து சற்று சினிமா செய்திகள் சுந்தர்சி அரண்மனை ஃபோர் ரிலீஸ் பண்றாரு நாடு வளர்ச்சி அடையுதா மோசமாகுதா ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலர் ஏறுது குறையுது அதெல்லாம் பிரச்சனை முக்கியமே இல்லை ஏன்னா அரண்மனை அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டே இருக்கும் இந்த பக்கம் முனி சீரீஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் முனி ஃபைவ் காஞ்சனா ஃபோர் அந்த மாதிரி ராதன் சார் அடுத்து கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காருங்கிறதுனால சுந்தர்சி சார் வந்து அரண்மனை ஃபோர் ரிலீஸ் பண்ண போறாப்ல அது ஒரு சினிமா செய்தி அப்புறம் வந்து ராம் சரண் பிறந்த நாளுக்காக ஜர்கண்டாவோ பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜகர்கண்டி நினைக்கிறேன் அந்த கரண்டியை பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு போய் இந்தியன் டூ இன்ட்ரோன்னு ஒன்று ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்போ அது ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஜகர்கண்டி பாடல் போய் பார்த்துட்டு இந்தியன் டூ இன்ட்ரோ போய் பார்த்தீங்கன்னா அட